நீங்கள் பார்த்தவை ஏதோ திரைப்படத்திற்கான கெட்டப் பேனர்கள் அல்ல. புதுச்சேரி முதலமைச்சரின் பிறந்தநாள் வாழ்த்து பேனர்களே இவை. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாள் ஆகஸ்ட் 4 கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி என்ஆர் காங்கிரஸ் கட்சியினரும் ரங்கசாமியின் ஆதரவாளர்களும் நகரம் மற்றும் கிராமங்களில் பேனர் வைத்து அசத்தியுள்ளனர். காலா ரஜினி, பாகுபலி பிரபாஸ், பத்துத்தல சிம்பு, டென்னிஸ் வீரர் சந்திரமுகியின் வேட்டையன், ஜெயில ரஜினி என்று பல்வேறு கெட்டப்களில் ரங்கசாமியின் பேனர்கள் வைக்கப்பட்டிருப்பது அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது. பொது இடங்களில் பேனர் வைக்கக்கூடாது என்ற சட்டம் அமலில் இருக்கக்கூடிய நிலையிலும் இவ்வாறு பேனர்கள் வைப்பது புதுச்சேரியில் வாடிக்கையாகிவிட்டது. இதனிடையே ஆழ்கடலில் ரங்கசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்து பேனர் வைத்த வீடியோவும் சுவாரஸ்யமாக அமைந்துள்ளது. சேலம் சங்ககிரியில் தீரன் சின்னமலை நினைவு மண்டபத்தில் மரியாதை செலுத்த வந்தவர்களுக்கும் காவல்துறைக்கும் இடையே தள்ளுமுள்ளு நிகழ்ந்த காட்சிகள்தான் இவை. சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை நினைவு நாளில் சங்ககிரியில் அமைந்துள்ள அவரது நினைவு மண்டபத்தில் தமிழக அரசு சார்பில் அமைச்சர் கே என் நேரு மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் மற்றும் பல்வேறு அமைப்பினர் மரியாதை செலுத்தினர். இந்த நிலையில் தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவை என்ற அமைப்பைச் சேர்ந்தவர்கள் மரியாதை செலுத்த சென்றனர். அப்போது அந்த அமைப்பைச் சேர்ந்த சிலர் சாலையின் நடுவில் வாகனங்களை நிறுத்தியும் நடனமாடியும் ஆரவாரத்தில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இதனால் வாகனங்களை சாலையோரம் நிறுத்துமாறு காவல்துறையினர் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. அப்போது ஏற்பட்ட வாக்குவாதம் தள்ளுமுள்ளாக மாறியது. இதனையடுத்து நீண்ட நேரத்திற்கு பிறகு அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர்.